கிருஷ்ணகிரியிலிருந்து வர வழி அது. இது பெரியமலை போகிற வழி. இது வந்து போச்சம்பள்ளி போகிற வழி. ஓகே, நம்ம இப்போ வந்து கிளம்பலாம். நேராக போயிட்டுருக்கோம். போச்சம்பள்ளியிலேருந்து 23 கிலோமீட்டர் வருது. கிருஷ்ணகிரிலேருந்து 18 கிலோமீட்டர் வருது இந்த பெரியமலை தீர்த்தத்துக்கு. ஓகே, நம்ம போகலாம். போயிட்டுருக்கும்போது வந்து பெரியமலை தீர்த்தம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. போகலாம். பெரியமலைக்கு அடிவாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹைட்டாக இருக்குது, இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்க ஏறுறதுன்றது. இருந்தாலும் என்ன, முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. நம்மளுக்கு தான் ட்ராவல் பண்ணுறதுன்னு என்ன ஒன்றும் புதுசு இல்லைல்ல. அதனால் வந்து முயற்சி பண்ணுவோம். ஓகே, நம்ம அடிவாரத்தை நோக்கி வந்துட்டோம். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் கோயில். இதுதான் மலையோட அடிவாரம். ஓகே, இதுதான் நம்ம பெரியமலை தீர்த்தம் கோயில் ஸ்டார்டிங் பாயிண்ட். உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில். இது வந்து இந்து சமயத்துறை அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கீழே வந்துருச்சு. நல்ல ஒரு வருமானம் மிகுந்த கோயில் தான். வருமானம் இருந்தால் தான் இந்து சமய அறநிலைத்துறை வந்து எடுப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஓகே, நம்ம இப்போ மேலே போகிறோம். இதுதான் வந்து விநாயகர் கோயில், இந்த கோயிலோடது. இதுதான் வந்து பெரியமலை தீர்த்தம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் இப்போ வரல. இது வந்து இங்கேருந்து கீழேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க. ஆனால் வந்து மேலேருந்தே வந்து ஊற்று ஒன்று வருது, இயற்கையாக உருவாய் மலையிலேருந்து. அது வந்து நம்ம பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். அதோடய எண்டு பாயிண்ட் இது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தண்ணி ஊற்றுது தெரியுதுங்களா? இதுதான். இதை நாங்கள் குடிச்சு பார்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. மினரல் வாட்டர்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நாங்கள் ஏற போக போகிற வழி. போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், மலை ஏறத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். இவ்வளோ ஒரு உயரமான மலையாக தான் நம்ம ஏற போகிறோம். பார்க்குறதுக்கு பக்கமாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் ஏறினா மேலே 10 கிலோமீட்டர் போகும்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க ஏறுவோம். அதுக்கான வழி தான் இது. நம்ம போகிற வழியிலே வந்து தாழம்பூ செடி இருக்குது. வந்து ஒரு மிக அரிதான செடி தான், எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது நம்ம. அதனால் அதேமாரி தாழம்பூ இருந்தால் அங்கே வந்து பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம், ஏற ஆரம்பிச்சிருவோம். பார்க்குறதுக்கே இயற்கை சூழலாக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கோம். மதிய நேரம். இன்னைக்கு கொஞ்சம் வந்து வெயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மேகமூட்டமாக தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வழி ஃபுல்லாலாம் வந்து ஒன்றும் படியெல்லாம் கிடையாது, கல் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இங்கே வந்து சீத்தா மரம் தான் வழி ஃபுல்லாக இருக்குது. சீத்தா காயை எடுத்தால் வந்து 1000 ரூபாய் அபராதமாக வழி ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. நம்ம அபராதம் வாங்கலான்னா சீத்தா காய் இல்லை, இருப்பதான் வந்து சின்ன சின்ன காயாக இருக்குது. ஓகே ஓகே, போகலாம். 2 வழி இருக்குது. இது கொஞ்சம் பழமையான வழி, கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம இந்த வழியை போயிடுவோம். இது வந்து இப்போ வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வழியை. இங்கிருந்து பார்த்தாவே பாதி ஊர் தெரியுது. இன்னும் நம்ம கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். நல்லா இருக்கு வழி ஃபுல்லாக, ஆனால் ஏறத்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இங்கே சாமி மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ வந்து நம்ம அங்கே அந்த மேலே தெரியுதுல அங்கே போனோம். இங்கே தண்ணி ஊற்றுது, இங்கே தண்ணி வேணும்னா இங்கே சாமி கும்பிட்டு நாம் வந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. ப்ரொடியூசர் ஏதோ பண்ணுறாராம். தண்ணி எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மலையிலிருந்து வர தண்ணி. ஆமாங்க, நம்ம மேலே இருந்து வருது. நீங்களும் கொஞ்சம் குடிச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க வாங்க. நீங்களும் ரொம்ப மூலிகை தண்ணி தாங்க. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, அதனால நல்லா இயற்கை வளமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, வாங்க போலாம். ஓடலாம். டன் டன் டன். இந்த மாதிரி போனாதான் நம்ம நாளைக்காவது போய் சேர முடியும். ஏதோ அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போறான்னு நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த வியூவை பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதுதான் நம்ம வந்த வழி, தெரியுதுங்களாங்க? நம்ம வந்த வழி அதுதான். ரொம்ப சூப்பராகவே தெரியுது. ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற முடியல. இதெல்லாம் பார்க்குற வியூவர்ஸுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிங்கோ பெஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்து தண்ணி வந்து இங்கேருந்து அது வருது. கீழே நம்ம நம்ம பார்த்தோங்கல்ல அந்த தண்ணி வந்து இதுதான் இங்கேருந்து வந்து ஒழுகிட்டு வருது. மேலே மேலேருந்து வந்து வழியாக வருது, மேலேருந்து வருது. தண்ணி இருக்கு, இன்னும் மேலே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். போகலாம் வாங்க, போகலாம். வந்துட்டோம், பாதி மலைக்கு பக்கம் வந்துட்டோம். இங்கே நண்பர்களெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. ரொம்ப வெறியாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்க கோயிலோட தீர்த்தம். ஓகே, இதுதான் கோயிலோட வந்து தீர்த்தம். இது வந்து இயற்கையாக உருவான ஊத்துனால வந்தது. அப்படி நம்ம வந்து இப்போ நம்ம சாமியை பார்த்துடலாம் அப்படியே எப்படி இருக்குன்னு. சாமி வந்து ஸ்ரீரங்கம் கோயில் இருக்க பெருமாள் மாதிரி படுத்த கோலத்தில் இருக்கிறார். ஓகே, கோயிலில் நடு மலையிலேருந்து இப்போ கிளம்பி நாங்கள் மேலே போகிறோம். இப்போ நாங்கள் ஏறிட்டுருக்கோம். பூக்களெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நல்லா மலையோட பாதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் நம்ம அந்த உச்சத்துக்கு போகணும். நம்ம இப்போ வந்து நடந்து போகிறோம். நாங்கள் இதுதான் வந்து நேராக நடக்கிற வழின்னா இங்கே மட்டும்தான், கொஞ்சம் தொலைவு தான் இருக்குது. மற்ற எல்லா தாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு 90 டிகிரியில் ஏறிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இவ்வளோ ஹைட்டு ஏறி வந்த மலைப்பகுதியிலையும் மக்களெல்லாம் வந்து இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் இப்போ பாருங்கள். மேலே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பார்த்தா நல்லா தெரியும். ஒரு பாட்டி ஒரு சின்ன பையன் வந்து நெல் நட்டுருக்காங்க. அவங்க குடிசை நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மேலே போவோம். நாம் இப்போ மிக குறுகலான பகுதியில் போயிட்டுருக்கோம். கீழே ஒரு தாத்தா சொன்னார், இது மாதிரி போன வாரத்தில் மலைப்பாம்பு இங்கே பார்த்த மாதிரி சொன்னார் இந்த வழியில் வரும்போது. அதே மாதிரி காட்டு போனாலாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் போல், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நடந்து போகிற வழியில் பட்டாமூச்சிகளாக பறக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ நடந்து வரோம். பாறை பகுதிக்கு வந்துட்டோம். இனிமேல் வந்து காட்டு பாதை முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஊற்று தண்ணி இங்கேருந்து வர இங்கேதான். இங்கே நல்லா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதுக்கு மேலே இருக்கு. இதுதான் வரப்பு வழி. அப்படியே கீழே போகுது. ஓகே, இதே வழியில் நம்ம அப்படி போயிட்டு இருந்தோம்னா இங்க கற்பூர வள்ளி மாதிரியே ஒரு செடி இருக்கு. இந்த சளிக்கு சாப்பிடுவாங்க தெரியுங்களா, அது மாதிரியே ஒரு செடி இருக்கு. கற்பூர வள்ளியான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் இங்கேருந்து பார்த்தா வியூ எல்லாம் தெரியுது நல்லா. இங்கே வந்து சமவெளி பகுதியாக இருக்கு. கீழே வந்து ஏதோ பயிரெல்லாம் போட்டிருக்காங்க விவசாயத்துக்கு. மாடெல்லாம் மேயுது. நாங்கள் வழியில் ஏறும்போது ஒரு மர வள்ளியை பார்த்துருக்கோம். இது ரொம்ப பிளாக்காக அண்டு எல்லோ அண்டு ரெட்டு மூணும் கலந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம இங்கே வந்துட்டு இருக்கும் போது காட்டு சுண்டைக்காயை பார்த்துருக்கோம். பார்த்துக்கோங்க, இது ரொம்ப வந்து கசப்பு மிகுந்ததாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டா நம்ம வீட்டு சுண்டைக்காய் மாதிரி வந்து அந்தளவுக்கெல்லாம் வந்து நார்மலாக இருக்காது. இது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டாங்கன்னா வந்து உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது. இங்கே சிறிய வகையான கள்ளிச்செடி இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே போனோங்கன்னா இங்கே பெரிய வகையான கள்ளிச்செடியெல்லாம் இருக்குது. சரி, இவ்வளோ தொலைவு வந்தமே, நம்மளோட கல்வெட்டி இங்கே பதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கள்ளிச்செடியில் வந்து எங்களோட இனிஷியல்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ வந்து மலை வந்து அங்கே இருக்குது. அப்படியே நாங்கள் இப்போ வந்து இப்போ மலையை சுற்றிட்டு போயிட்டு இப்படி ஏறிட்டு போ, இப்படி சுற்றி அப்படி போயிட்டு வர போகிறோம். அங்கே ஏற போகிறோம். ஓகே, நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். சரி, பார்க்கவே இடம் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எடுக்கலான்னு இந்த ஒரு இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. வியூ பார்த்தா உங்களுக்கே தெரியும். காற்று நல்லா கீழே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு. மேலே வர வர வந்து இப்போ வந்து நல்லா குளிர்ச்சியான காற்று அடிக்குது. இருக்கவே நல்லா இருக்கு. மதியம் இப்போ வந்து 2 மணி இருக்கும். ஆனாலுமே வந்து வெயிலே எங்களுக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு பழச்செடி ஒன்று இருக்கு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக அழகா இருக்கு. ஆனா பழத்தோட பேரு தான் என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு. ஓகே, வந்துட்டே இருக்கோம். இங்க வந்து என்னாச்சுன்னா வழி இப்படி ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஆனா எந்த வழியில போறதுன்னு தெரியல. இப்படி ஒரு வழி போதா? ஓ, வழி இதுதானா? சரி போங்க. சீக்கிரத்துல ஒரு இது இவன் சொல்றதே கேட்கல மஞ்சள் இல்ல ஓகே இங்க வந்து பில்லு கட்டி வச்சிருக்காங்க இது வந்து எதுக்குனா வீட்டு மேல வந்து போட்டனா 30 வருஷம் வரைக்கும் தாங்குமா அந்த மாதிரி பில்லு தான் இது இதுல இருந்து தான் இது வளர்ந்தது இப்படி கட்டி வச்சிருக்காங்க இது வந்து லைஃப் வந்து 30 இயர்ஸ் னு சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பழங்காலத்துல இத தான் யூஸ் பண்ணாங்க நாம தான் இப்ப மாடி வீடு அடுக்கு மாடி வீடுன்னு போய்ட்டோம் வலி ஃபுல்லா அந்த பில்லு தான் இருக்கு ரொம்பவே பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு ஆனா வந்து காலால கொஞ்சம் கிழிக்குது ஏறும்போது வலியில மேல இருந்து தண்ணி வந்து வழிஞ்சி வந்துட்டு இருக்கு நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த தண்ணி தான் வந்துட்டு இருக்கு அப்படியே கீழே போயிட்டு இருக்கு இனிமேல் வந்து மலை ரொம்ப செங்குத்தா இருக்குது அதனால ஃபுல்லா கம்பி போட்டிருக்காங்க இப்படி போய் சுத்திட்டு வந்து அந்த மேலே உச்சாடிறோம் நம்ம வந்து இப்போ 75% மேலே வந்துட்டோம் ஓகே கம்பியை பிடிச்சி பொறுமையாக ஏறுவோம் இங்கிருந்து பார்க்கறதுக்கு வியூவே ரொம்ப நல்லா இருக்கு இதான் நம்ம ஏறி வந்த பகுதி நிறைய நீர்நிலைகள் எல்லாம் தெரியுது அந்த ஒயிட் கலரில் இருக்குது தெரியுதுங்களா இதை வந்து கிருஷ்ணகிரி பக்கம் காவேரிப்பட்டின்ற இங்கேருந்து ரொம்ப சின்னசாக தெரியுது நடந்து வந்துட்டு இருந்தோம் இந்த செடி வந்து பார்க்கறதே ரொம்ப அழகாக இருக்குது இனிமேல் வந்து ரொம்ப 90 டிகிரியில் தான் இறப்புறோம் வழி ஃபுல்லாக கம்பி இருக்குது தெரியுதுங்களா கம்பியை பிடிச்சி தான் ஏறி ஆகணும் இனிமேல் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் ஏறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் இந்த பக்கம் ஏறிட்டு மேலே வந்து அதுதான் பீக் அங்கே தான் நம்ம ரீச் பண்ணணும்